முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் இதயத்தில் எனக்கென்று தனி இடம் இருந்தது என்று நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடிகர் ரஜினிகாந்த் பகிர்ந்திருக்காரு, அது தொடர்பான முழு விவரம்? ஸ்ரீராம், திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேதான முரசொலி நாளேதலில் அவ்வப்போது கட்டுரைகளும் தலையங்கங்களும் வருவது இயல்பு. அந்த முக்கிய கட்டுரைகளில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், எழுத்தாளர்கள், இலக்கியவாதிகள் என்று ஒவ்வொருவரும் அரசியல் குறித்தான இல்ல சமகால அரசியல் குறித்தோ ஒரு கட்டுரை எழுவது வழக்கம். அந்த வகையில் கலைஞர் கருணாநிதியினுடைய நூற்றாண்டை முன்னிட்டு முரசொலி நாளிதழில் நடிகர் ரஜினிகாந்த் ஒரு சிறப்பு கட்டுரை ஒன்றை இன்றைய தினம் எழுதி வந்திருக்கிறது. அந்த கட்டுரை, அந்த கட்டுரை பல்வேறு வரலாற்று சம்பவங்களையும் அதே போல கலைஞருடனான ரஜினிகாந்த் அவர்களுடைய நெருக்கம் தொடர்பாகவும் அந்த கட்டுரையில் இடம்பெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக கலைஞர் இதயத்தில் எனக்கென்று தனி இடம் இருந்தது என்று நடிகர் ரஜினிகாந்த் அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியினுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த புத்தகம் என்றும், 13 ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் ஆட்சிக்கு வந்தது மாபெரும் புரட்சி, எம்ஜிஆரை நீக்கி கட்சியை விட்டு நீக்கிய கருணாநிதி குறித்து பல்வேறு முக்கிய கருத்துக்களை நடிகர் ரஜினிகாந்த் இந்த கட்டுரையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியுடைய வாழ்க்கை என்பது ஒரு சிறந்த புத்தகம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், தமிழ் திரை உலகின் 2 ஜாம்பவான்களான சிவாஜி கணேசன் மற்றும் எம்ஜிஆர் ஆகிய இருவரும் புகழின் உச்சிக்கு செல்ல முக்கிய காரணமாக இருந்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்றும், முன்னாள் முதல்வர் கருணாநிதி எழுதிய பராசக்தி படத்தினுடைய அற்புதமான சமுதாய சீர்திருத்தம் புரட்சிகரமான வசனங்களை உணர்ச்சிகரமாக பேசி சிவாஜி கணேசன் ஒரே நாளில் உச்ச நட்சத்திரமானார் என்றும், எம்ஜிஆர் நடித்த மருத நாட்டு இளவரசி, மந்திரகுமாரி போன்ற படங்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எழுதிய வசனங்கள் எழுதி எம்ஜிஆரை மிகப்பெரிய நட்சத்திரமாக மாற்றினார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், எதையும் தாங்கும் இதயம் என்று அண்ணா முன்னாள் முதல்வர் கருணாநிதியை நினைத்துதான் சொன்னாரோ என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கும் பொழுது அவர் பல்வேறு நிர்வாகிகளிடம் கருத்து கேட்டுத்தான் அந்த விஷயத்தை செய்திருப்பார். எப்போதுமே கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்பு தன் அருகில் இருப்பவர்களும் தன்னை சுற்றி இருப்பவர்களிடமும் பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை கேட்ட பின்பே முடிவெடுப்பார். எனவே எம்ஜிஆரை நீக்குகின்ற போதும் அத்தகைய முடிவைத்தான் எடுத்திருப்பார். ஆனால் யாரெல்லாம் எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் பின்னர் எம்ஜிஆரினுடைய கட்சியிலேயே போய் இணைந்தார்கள் என்றும், அவரது அவருடைய இதயம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என்றெல்லாம் நடிகர் ரஜினிகாந்த் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், 1980 காலகட்டங்களில் தான் நடிக்க இருந்த படத்திற்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனம் எழுத இருந்ததாகவும், ஆனால் அதை தான் மறுத்துவிட்டதாகவும் தெரிவித்திருக்கார். அதற்கு மிக சொல் அவர் ரஜினிகாந்த் சொல்லக்கூடிய மிக முக்கிய காரணம், சாதாரண தமிழிலேயே பேசி என்னால் நடிக்க இவ்வளவு சிரமமாக இருக்கிறது, பராசக்தி, மருத நாட்டு இளவரசி போன்ற புரட்சிகர வசனங்களை எழுதிய கலைஞர் கருணாநிதியுடைய வசனங்களை தன்னால் பேசி நடிக்க முடியாது என்று அவரிடமே சென்று நான் தெரிவித்ததாகவும் நடிகர் ரஜினிகாந்த் கூறினார். இப்படி பல்வேறு கட்ட அரசியல், சினிமா உள்ளிட்ட பல்வேறு கலைஞருடனான தன்னுடைய நட்பை நடிகர் ரஜினிகாந்த் தனது சிறப்பு கட்டுரையின் மூலமாக இன்றைய தினம் முரசொலியில் எழுதியிருக்கிறார். ஸ்ரீராம், விரிவான தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.